கடந்த ஆண்டு இந்தியாவில் பப்ஜி தடை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட புதிய பப்ஜி கேமை கிராப்டன் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. பப்ஜி பிரியர்களை குஷிப்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டின் மூலம் ஆபாசமாக பேசுதல் மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த பப்ஜி மதன் குறித்தான தகவல்களால் தமிழகமே பரபரப்பாகி உள்ளது. இந்த நிலையில் விபிஎன் மட்டுமே பயன்படுத்தி பப்ஜி விளையாடி வந்த பல கோடி பப்ஜி பிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியும் வந்துள்ளது. கடந்த 2018 ஆண்டு அறிமுகமான பப்ஜி இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஆன்லைன் விளையாட்டாக இருந்தது. சிறுவர்கள், இளைஞர்கள் என பலரையும் ஆட்டி படைத்த பப்ஜிக்கு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மார்க்கெட்டாக இந்தியா இருந்தது. இந்த நிலையில் சீனா கடந்த ஆண்டு எல்லையில் அத்துமீறியதை தொடர்ந்து பப்ஜி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சீன நிறுவன செயலிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A இன் கீழ் மத்திய அரசு அதிரடியாக தடை விதித்தது. பப்ஜி கேம் தென்கொரியாவைச் சேர்ந்த கிராப்டன் நிறுவனத்துடையது என்றாலும் சீனா பெருமளவு அந்த நிறுவனத்தின் முதலீடு செய்திருந்தது. இதனையடுத்து இந்தியாவில் பப்ஜி கேம் தடை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் பப்ஜி, டிக்டாக் உள்ளிட்ட செயலிகள் மூலம் தனிநபர் தகவல்கள் திருடப்படுவதாகவும் புகார்கள் எழுந்ததும் தடைக்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது. ஆனால் தங்கள் நிறுவனத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தது கிராப்டன் நிறுவனம். மேலும் இந்தியாவில் பப்ஜி வீடியோ கேமை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்காக மத்திய அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து தனிநபர் தகவல் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்று இந்தியாவுக்காக பிரத்யேகமாக புதிய பப்ஜி கேமை கிராப்டன் நிறுவனம் உருவாக்கியது. இந்த நிலையில் பப்ஜி கேம் குறித்த தகவலை கிராப்டன் நிறுவனம் கடந்த மாதம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஏற்கனவே இருந்த பப்ஜி என்ற பெயர் மாற்றப்பட்டு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா என்ற பெயரில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. மேலும் யூடியூபில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் விளையாட்டுக்கான அறிவிப்பையும் அதன் டீசரையும் வெளியிட்டது. மேலும் கூகுள் பிளே ஸ்டோரில் பப்ஜி விளையாட்டின் இந்திய வேர்சனுக்கான பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா என்ற பெயரில் முன்பதிவு தொடங்கியதை அடுத்து பலரும் ஆர்வமுடன் முன்பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 18 ஆண்ட்ராய்டு வேர்சனில் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ள பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா என்ற கேமை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது பப்ஜி நிறுவனம். புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கேம் ஏற்கனவே சந்தையில் புழக்கத்தில் இருந்தது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை ஆண்ட்ராய்டு வேர்சன் 5.1.1 மற்றும் அதற்கு மேலுள்ள குறைந்தபட்சம் 2GB ரேம் உடைய மொபைல் மூலம் மட்டுமே இந்த விளையாட்டை விளையாட முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக வந்துள்ள பப்ஜி கேம் அனுபவத்தை பெற குறைந்தது 4 முதல் 5 MBPS இணைய வேகம் கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோரில் மட்டும் இடம்பெற்றுள்ள இந்த கேமை ஆண்ட்ராய்டு செல்போன் பயனர்கள் மட்டும் பதிவிறக்கம் செய்து விளையாடலாம். விரைவில் ஐபோன் பயனர்களுக்கான வேர்சன் குறித்து கிராப்டன் நிறுவனம் அறிவிக்க வாய்ப்புள்ளது.